வணக்கம், வெல்கம் டு கம்பேக் டாக்கிஸ் வித் யுவராஜ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எதனால் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஏற்படுது, அதனால் யாருக்கு பாதிப்பு அதிகம், என்னென்ன பாதிப்புலாம் ஏற்படுது, இப்போ நம்ம ஒருத்தர் லவ் பண்ணுறோன்னா அந்த நம்ம லவ் பண்ணுறவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றது எப்படி நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது, அவங்கள பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வாழ்க்கை நடத்துறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 10 நாள் முன்னாடி டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான கொலை சம்பவமான ஷதா மதன் வாக்கர் அப்படின்றவங்களோட கேஸே இன்னும் முடியாமல் பயங்கரமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கொடூரை தன்னை நம்பி வந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்காம 3 வருஷமாக லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற உறவு முறையில் வாழ்ந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த பொண்ணை கொலை பண்ணி 35 பீஸாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பீஸாக நைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபாரஸ்ட்டில் தூக்கி போட்டு கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமே வந்து இந்த நாட்டை உலகத்தையே உலுக்கி எடுத்துச்சுனே சொல்லலாம். ஸோ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுற ஒரு இது தான். சாதாரணமாக சொல்லப்போனால் நல்லதுக்காக சில பேர் வந்து கேட்குற கேள்வி வந்து அதை நல்ல விதமாக பார்க்கப்படுது, ஆனால் அதை அடிக்கடி தப்பான கோணத்தில் பார்க்கப்படுற கேள்வி தான் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்ந்து அதை வந்து பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ எல்லாரோட கேள்வி என்னென்னா, அந்த பொண்ணு ஏன் ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்குள்ளே நிறைய சண்டை வந்திருக்கு? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க, எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வருது, அதனால் நான் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் ஒரு வாரத்திலே அந்த பையன் கூட வந்து வாழ வந்திருக்காங்க. சொல்லப்போனால் அந்த உறவு முறையே வந்து ஒரு அங்கீகாரமே இல்லாத உறவு முறை. கேட்டால் லிவிங் ரிலேஷன்ஷிப் நல்லது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் இருப்பாங்க, அதை வந்து எதிர்க்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் அதை பற்றி என்னனே தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. பட் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். இப்போ எல்லாரோட கேள்வி என்னென்னா, அந்த பொண்ணு அந்த மாதிரி சண்டை வர டைமில் ஏன் வந்து உடனே வந்து வெளியேறலை? அது ஒரு பெரிய கல்யாணமே பண்ணிக்கல, லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, பேரண்ட்ஸை வந்து முறைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படி அவங்க வெளியேறி போயிட்டு இருந்தால் இந்த மாதிரி சம்பவமே நடந்திருக்காது அப்படின்றத பற்றி தான் எல்லாருமே பயங்கரமாக கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற நிலமையில் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டாபிக் தான் இப்போ இந்த உலகம் பூராவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எதனால் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றத பார்ப்போம். சிம்பிளாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம், எங்கே இருக்க ஒரு லவர் வந்து ஒருத்தர் கேட்குறது, எங்கே இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ நீ இருக்கிற ஜிபிஎஸ் லொக்கேஷனை ஷேர் பண்ணு, ஆன்லைனில் இருக்கீங்க, பட் ஆனால் நான் பண்ணுற மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளையே வரல, ஏன் கால் பண்ணால் ரிப்பீட்டடாக பண்ணுற எடுக்கவே மாட்டேன்றீங்க, நீ இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நீ கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இப்படி சந்தேகப்படுற மாதிரி சில கேள்விகளை காதல் இருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறப்ப தான் மென்டல் டார்ச்சர் அப்படின்னு ஒன்று ஏற்படுதான். அந்த டார்ச்சருக்கு பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படாத காரணமே தப்பான நோக்கத்தில் கேட்குற கேள்வி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நல்லதுக்காக கேட்பாங்க, சொல்லாமல் வந்திருப்பாங்க. ஸோ அப்போ கேட்குறது ஓகே, அது வந்து அக்செப்டபிள். பட் நம்ம சொல்லிகிட்டே வந்திருப்போம், இருந்தாலும் திருப்பி திருப்பி கேட்குறது அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுத்து. அந்த பிரச்சனைக்கு பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏன் நீங்கள் அந்த கேள்வி கேட்குறீங்க யார்ட்டியாவது கேட்டோம்னா, உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்கள வந்து நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க மேலே நான் ரொம்ப அக்கறை வச்சுருக்கேன், அதனால தான் அந்த கேள்விலாம் கேட்குறேன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. லவ் பண்ணுற ஒரு பையன் அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையிலே ஆதிக்கத்தை செலுத்துகிறானா, இல்லைனா அந்த பொண்ணு மேலே உண்மையிலே அன்பு வச்சுருக்கானா, இல்லைனா அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி தன்னோட வழிக்கு கொண்டு வரானா அப்படின்றது எப்படி ஒரு பொண்ணு கண்டுபிடிக்கிறது? அது மட்டும் கிடையாது, உண்மையிலே அந்த பையன் இந்த மாதிரி சந்தேகமுள்ள சில கேள்விகள் எல்லாமே அடிக்கடி கேட்குறானா, இல்லை ரொம்ப ரேராக கேட்குறானா, உண்மையிலே அவன் சந்தேகம் இருந்து தான் கேட்குறானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னே சொல்லலாம். அதனால் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பையன் அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட அன்புன்ற பேரில் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதும் அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசி இன்டைரக்ட் அட்டாக் பண்ணி அந்த பொண்ணை மைண்ட் டார்ச்சர் கொடுக்குற அந்த டார்ச்சருக்கு பேர் தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ்போர்டில் சொல்லப்பட்டிருக்கு. காதலிக்கிறவங்க உண்மையிலே டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்கவுங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இங்கிலாண்டில் விமன் சப்போர்ட்டிவ் கமிட்டியோட ஹெட்னு சொல்லப்போற ஆடினா கிளேர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்துகிற மாதிரி சில கேவலமான மோசமான சில பிஹேவியர்ஸை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது மனது ரீதியாக அவங்கள வந்து ஒருத்தரை அட்டாக் பண்ணுறதுங்கிறது அவங்களோட குடும்ப தகராறை பற்றி பேச ஆரம்பித்து அந்த சண்டையே அதிகமாக போடுறதுனாலையும் அவங்க வந்து மனசு ரீதியாக அட்டாக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க உடனே வந்து வெளியேறி ஆகணும், அது அவங்களுக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட கண்ட்ரோல் கீழே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னென்ன பிஹேவியர்ஸ் எல்லாம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதிகமான அன்பு, அதாவது ரொம்ப அதீத அன்பின் மூலம் தங்களுக்கு என்ன தேவையோ அதனை செய்ய வைத்தல், இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து ரொம்ப பொறாமை, அதாவது அதீத பொறாமைன்னு சொல்லப்படுது. மூணாவது ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது, துன்புறுத்துதல்.
அடுத்து முடிக்கப்படாத சில வேலைகளுக்கு மற்றொருவரை பொறுப்பாக்குதல். இது அடுத்து உங்களின் வெற்றியை சிறுமைப்படுத்துதல். அடுத்து நீங்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சித்தரித்தல். இந்த மாதிரியான முக்கியமான காரணங்களால தான் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. இதைவிட முக்கியமான விஷயம் இன்னும் சில விஷயம் சொல்லணும்னா, உங்களின் நடத்தையை மாற்றிக்கொள்ளுமாறு அறிவுரை கூறினாலோ, உங்களின் நண்பர்கள் உறவினர்களையோ காண அனுமதிக்கவில்லை என்றாலோ நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா அவங்க நீங்கள் நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆடியோ கிளியர். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா இதுதான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் ஏற்படுது. ஒருத்தர் ஏதாச்சும் சந்தேகப்படியாக ஒரு கேள்வி கேட்டாலே அது வந்து டாக்ஸிக் அப்படின்னு கிடையாது. அவங்க எந்த நோக்கத்தோட கேட்குறாங்க, எதனால் அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு ஒரு பெண்ணும் கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு தான் இந்த மாதிரி இங்கிலாந்துலேருந்து அந்த விமன்ஸ் ஹெல்த் கேர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விமன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லைனா அவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து எதாவது பிரச்சனை அப்படின்னா, உடனே அவங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஃபர்ஸ்ட்டு ஒரு விமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லையா மகளிர் சங்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு அடுத்தபடியாக இந்த கண்ட்ரி ஃபுல்லாக இயங்கிட்டு இருக்கிற 1091 அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வன்முறை ரொம்ப முத்தி போயிட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா 181 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லையா இன்னமும் இல்லைன்னா தேசிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ஹெல்த் கேர் சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லப்படுற 7827170170 அப்படின்ற மொபைல் நம்பருக்கு அவங்க கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பண்ணால் உடனே அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் கிடைக்கும், அவங்க பெரிய பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து கண்டிப்பாக அதை மாட்டாமல் விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கண்டிப்பாக புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப அவசியம். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே ரொம்ப ஒரு மோசமான விஷயம், அது யாருக்குமே ஏற்படக்கூடாது. இந்த ஷதா மதன் வாக்கர் கேஸ் வந்து அவங்களோட முடிஞ்சணும்னு பார்த்தா, அதுக்கடுத்து பங்களாதேஷில் அதே மாதிரி ஒன்றாச்சு, அதுக்கடுத்து அஸ்ஸாமில் இந்த மாதிரி அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் விமென்ஸ் யாருமே வந்து கொஞ்சம் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லை ரெண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தணும். அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டே இருந்ததுன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் அடுத்து இதுதான். அப்படி இல்லைனா ஷதா மதன் வாக்கர் மாதிரி தான், அவங்களுக்கு நடந்த அந்த கொடூரம் தான் எல்லாருக்குமே நடக்க போகுது அப்படின்ற அப்படி தான் நடந்துக்கிட்டு வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்டே இதை செஞ்சுட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அட்லீஸ்ட் விமென்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயாவது அவங்க சேஃபாக இருப்பாங்க. அதை சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.